ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்களோட ஈவினிங் விலாக் தான் பார்க்க போகிறோம். இப்போ எங்களோட மத்தியானம் லஞ்ச் வெஜிடேபிள் ரைஸும் மீல் மேக்கர் ஃப்ரையும் சாப்பிட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மேட் பை ரேஷ்மா. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஈவினிங் விலாக் தான் பார்க்க போகிறோம். ரேஷ்மா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் துணியை மேலே எடுத்துகிட்டு வரா, வாஷிங் மிஷினில் போட்டது. ஆக்சுவலாக இன்னொரு பக்கெட்டும் இருந்துச்சு, நான் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ உங்கள் தம்பியும் சேர்ந்து தூக்கிட்டு வரேன், மேலே தூக்கிட்டு வராரு. அது சின்ன வாலிங்கிறதுனால ரெண்டு பேரும் அடம் பண்ணுறாங்க, நான் தூக்குறேன் நீ தூக்குறேன்னு. துணியெல்லாம் இப்படி காய போடலாம், அப்படி காய போடுறேன். மழை வேறு வர மாதிரி இருக்குது. சரி, கொஞ்சம் நேரம் உணர்த்தோம், மழை வந்துச்சுன்னா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறோம். ரோஹித் வேறு எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு இங்கேயும் எங்கேயும் ஓடிட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் பாருங்கள், எதோ ஆக்டிவாக இருக்காருங்க. அவர் எனக்கு தூங்கவே இல்லை, ஆனாலும் ஒரே ஆக்டிவாக இருக்காங்க. இப்போ எல்லா துணியும் அம்மா காய போட்டுட்டு இருப்பாங்க. அப்படியே நம்ம டெரஸ் கார்டனை பார்த்துட்டு வந்துடலாம். இதுதான் என்னோட டெரஸ் கார்டனோட ஒரு ரோஜா பிளான்ட். இது வந்து நாங்கள் கொடைக்கானல் டூர் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். பார்க்காதவங்க நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரோம், பாருங்கள். அங்கேருந்து வாங்கிட்டு வந்த செடி எல்லாருக்கும் டவுட் இருந்துருச்சு, அப்போயே நல்லா வளருமானு. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து நான் இப்போ காட்டுறேன். ஜஸ்ட்டு அந்த குட்டி செடி வந்து காசு கம்மி, 50 ருபீஸ் தான். ஆனால் இது குட்டியாக வளர்ந்துட்டு தான் இருக்குது. இது மழை காலத்தில் வந்து இப்படி உடச்சி விடணும். இது ஃபஸ்ட்டு 7 லீஃபாக வளர்ந்துட்டு இருந்துச்சு, அதை ஃபுல்லாக கட் பண்ணோடனே இப்போ 5 லீஃபாக வளருது. ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக போச்சுன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் மொக்கு வைக்காது, நிறையா கிளை கிளையாக வந்தால் தான் மொக்கு வைக்கும். ஸோ அதனால் மழை காலத்தில் தான் கட் பண்ணணும். இப்போ கொஞ்சம் சம்மர் சீசனாக, ஆனால் இப்போயும் மழை வருது. இருந்தாலும் வந்து இது கோடை மழை, சம்மர் சீசன் தான் இது, அதனால் தலையாதுன்றதுனால இப்போதைக்கு நாங்கள் அப்படியே வச்சுருக்கோம். இந்த இடத்துலலாம் கட் பண்ணவும் தான் வந்து 5 லீஃபாக இப்போ வருது. அப்படியே பக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஓமவல்லி இருக்குது. அப்படியே கீரை செடி, ஒரு கீரை, பொன்னாங்கண்ணி கீரை இது பேர். இது வந்து ரொம்ப தான் நான் ஒன்றும் நட்டு வைக்கல, சும்மா 4-5 குச்சி தான். என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நட்டு வச்சுருந்தாங்க, அவங்க குச்சி தந்தாங்க, அதனால நட்டு வச்சேன். பார்த்திங்கன்னா மிளகா செடி, இது வந்து இப்படி நட்டதுனால என்னன்னே உங்களுக்கு தெரியாது. இது வந்து நிறையா நாங்கள் விதை தூவிட்டோம் தெரியாமல். இப்போ அதை எடுத்துகிட்டு போய் பின்னாடி நட்டு வச்சோம். சில நாய்ங்கனால அது வளரல, நல்ல குட்டி நாய்ங்க, அந்த நாய்க்குட்டிங்க வந்து விளையாடல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் இருக்குது. இதை பிடுங்கி விட்டால் சில செடியில் மட்டும் மிளகாய் காய்க்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் ஆஃப்லாக காத்துட்டு இருந்த பெரிய ரோஜா செடி எப்படி வளருது, அதுவும் இல்லாமல் இன்னொரு குட்டி ரோஜா செடி அதெல்லாம் வளருதா, அந்த மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து எல்லாருக்குமே அப்போயே தோணியிருக்கோம். நான் சொன்னேன் உங்ககிட்ட, அப்போ நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் தெரஸ்கார்டன் மாதிரி காட்டுறேன், அப்போ உங்களுக்கு புரியும் அப்படின்றது. ஸோ இப்போ வாங்க அதையும் பார்த்துடலாம். இது இங்கே இருக்குன்னா அப்படியே எங்கள் ஆப்போசிட்டில், இதுதான் பெரிய ரோஜா செடி. இது வாங்கிட்டு வந்து கொஞ்ச நாள் ஆச்சு. இதில் வந்து ஒரு 5 பூ கிட்ட பூத்துருக்கும். வாங்கிட்டு வரையிலே 3 பூ, இங்கே வந்து 2-3 பூ பூத்துருச்சு. கிட்டத்தட்ட 5 பூ பூத்துருக்கும். ஆனால் இப்போ பூவெல்லாம் கட் பண்ணியாச்சு. உங்களுக்கு பூவோட ஃபோட்டோவும் நடுவில் கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணுறேன். குட்டி ரோஜா செடி வந்து கட் பண்ணி இப்போ தான் தலையுது. அது வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கட் பண்ணி விட்டோம். அப்போ கொஞ்ச நாள் வந்து அது உயிரோடு இருக்கானே தெரியாமல் போயிடுச்சு. ஆனால் இப்போ தான் கொஞ்சம் குட்டி குட்டியாக தலை செல் வருது. ஸோ இதுவும் அந்த மாதிரி தான், ரோஸ் கட் பண்ணி இந்த இடம்லாம் காஞ்சி போனதுனால கொஞ்ச நாளாக இலையே இல்லாதுன்னு பயந்துட்டேன். இப்போ தான் குட்டி குட்டியாக அழகாக தலையெல்லாம் வருது. கொஞ்ச நாளில் இது பூவாக மாறிடும். ஸோ இவ்வளோதான் செடி நாங்கள் டெரஸில் வச்சுருக்கோம். மிச்சம் எல்லாமே வந்து நாங்கள் பின்னாடி சில இது வச்சுருக்கோம். அதை உங்களுக்கு நான் தனி வீடியோவாக கட்டுறேன். முடிஞ்சால் இந்த வீடியோலேயே உங்களுக்கு நான் ஆட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் நம்மக்கிட்ட இருக்கிற ரோஜா செடிஸ். இப்போ துணி எல்லாமே காய போட்டாச்சு. இப்போ மாடியிலேருந்து ஒரு வியூ பார்த்துக்கலாம். அழகாக நிறைய செடி கொடியெல்லாம் இருக்குது, அது நல்லா ஒரு வியூ பார்த்துக்கலாம். ஸோ இப்படி தான் நாங்கள் ஈவினிங் டைமில் பண்ணுவோம். நான் ஆல்ரெடி வந்து டீ குடிச்சிட்டோம், டீ இல்லைன்னா காஃபி. நான் குடிச்சிட்டேன், அதையும் நான் ஆட் பண்ணலான்னு பார்த்தேன், ஆனால் நான் குடிச்சிட்டேன். ஸோ இப்போ ஈவினிங்கில் வேறு என்னென்ன ஆட் பண்ணுவோன்றதையும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதான் அந்த ரோஜா பூவோட கிளிப்பிங்ஸ். அப்போ ரொம்ப அழகாக இருந்துச்சு. பட் நடுவில் கொஞ்ச நாள் வந்து அது இலை வைக்கல, திரும்பவும் அது முட்டை ஓடு, அதெல்லாம் நொறுக்கி டீ தூள்லாம் போடுவோம் அதுக்கு. ஸோ அதனால் மறுபடியும் தலையுது சூப்பராக, அப்போயும் நல்லா தலைஞ்சிச்சு. ஸோ இதான் அந்த ரோஸ், ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது இங்கே வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தானே பூத்த பூ. ஸோ இப்போ கொஞ்ச நேரம் நம்ம படிக்கிறோம். இது ஆன்லைன் கிளாஸஸாக இருந்தாலும் இங்களுக்கு வந்து டெஸ்டர்ஸ் வந்து மேலாகவே வைக்கிறாங்க. இந்த அதனால் நம்ம வந்து கொஞ்சம் எழுதி வச்சுட்டு படிச்சுக்கணும். சில பேருக்கு இப்போ ஆன்லைன் கிளாஸஸ்லாம் இல்லை, பட் எனக்கும் இல்லை தான். நான் ஆன்லைன் கிளாஸ் வந்து சம்மர் வெக்கேஷனால் லீவ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஆன்லைன் கிளாஸஸில் கொடுத்த சம்மர் ஹோம்ஒர்க்ஸ்க்கெலாம் எழுதிட்டுருக்கேன் இப்போ நான். ஸோ பாதி இது முடிச்சிட்டேன்.
ஸோ ஒரு வேர்ட் பில்டிங் மாதிரி எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க அதை முடித்து கலர்லாம் பண்ணியிருக்கோம் ஸோ இதான் அது ஸோ ரொம்ப நேரம் படிக்கணும் இல்லை கொஞ்ச நேரம் படித்தாலும் அதை மெமரியில் வச்சுக்கணும் ஸோ அதுதான் விஷயம் ஸோ இப்போ நான் படிச்சேன் வாங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னு பார்க்கணும் ஃபேஸ் பவுடர் அடித்து போட்டு வச்சாச்சு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம விளையாடி தான் போவோம் எனக்கு இங்கே வில்லேஜ்னால எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நான் கூட சொன்னேன் இல்லை அந்த கீரை செடி கூட என்னோடய ஃப்ரெண்டு தான் தந்தாங்கன்னு ஸோ அவங்க கூட போய் நாங்கள் இங்கே பக்கத்தில் உள்ள சந்தையில் போய் நாங்கள் விளையாடுவோம் ஸோ இது வந்து வில்லேஜாக இருந்தாலும் இங்கே கோவிட் வந்து யாருக்கும் அவ்வளோக்கும் இல்லை பட் இருக்குது ஸோ அதனால நீங்கள் வெளியில் போனாலே மாஸ்க் வந்து நீங்கள் போட்டுக்கணும் ஸோ இந்த மாதிரி மாஸ்க் தான் நான் வேர் பண்ணுவேன் இதில் பார்த்தீங்கன்னா சைடில் அட்ஜஸ்ட் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா சில மாஸ்க்லாம் நீங்கள் வாங்கி எலாஸ்டிக் டைப் சீக்கிரமாக லூஸ் ஆகிடும் பட் இதனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸ் ஸோ இந்த மாதிரி மாஸ்க் நம்ம வாங்கிட்டோன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸோ இது உங்களுக்கு திரும்ப திரும்ப மாற்றணுன்னே தேவையில்லை எலாஸ்டிக் போயிடும் திரும்பவும் மாற்றணுன்னால ஸோ இந்த மாதிரி மாஸ்க் போட்டுக்கணும் முடிஞ்சால் வேணும்னா க்ளவுஸ் கூட நீங்கள் மாட்டிக்கலாம் பட் நான் வேர் பண்ண மாட்டேன் அது எனக்கு பிடிக்காது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் ஸோ க்ளவுஸ்லாம் வேர் பண்ண தேவையில்ல நீங்கள் மாஸ்க் மட்டும் போட்டுக்கோங்க ஸோ வேர் மாஸ்க் பி சேஃப் இதுதான் வந்து இந்த கொரோனா டைமோட தாட் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு கொரோனா வராது ஸோ இப்போ மாஸ்க் போட்டாச்சு விளையாடிட்டு வந்து மிச்சத்தை உங்களுக்கு சொல்கிறேன் பாய் ஸோ இது வந்து ஒரு ப்ரீ ப்ரிப்பரேஷன் மாதிரி தான் நாங்கள் வந்து சாட்டர்டே சண்டே ஆனால் மாவாட்டுவோம் ஸோ பெரிய கிரைண்டரில் ஆட்டிட்டுருக்கோம் நிறைய பேருக்காக ஸோ மாவு ஆட்டினாலே நானும் ரோகித்தும் மாவில் சர்க்கரை போட்டு சாப்பிட்றது வழக்கம் ஸோ அதனால் ஒரு டம்ளரில் வந்து மினி ஐஸ்கிரீம் செஞ்சு சாப்பிட்ருவோம் மினி ஐஸ்கிரீம்னா மாவு ஸோ இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக நாங்கள் வந்து பொட்டேட்டோ இப்படி அரிஞ்சு வச்சுருந்தாலே உங்களுக்கு தெரியும் அது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நான் எங்களால் அந்த ரெசிபி ஆட் பண்ண முடியல இதுதான் அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் லாஸ்டில் இருந்தது ஸோ இப்போ நைட் ஆச்சு அம்மாவுக்கு மற்றவங்க எல்லாருக்கும் வந்து தோசை நாங்கள் வந்து பண்ணியிருந்தோம் சட்னி கொஞ்சம் வந்துச்சு ரோஹித் கோந்தோசைக்கு என்னன்னு கொஞ்சம் கோந்தோசை மாதிரி பண்ணி கொஞ்சம் சட்னி வச்சோம் இது வந்து க்ரீன் சட்னி கொரியண்டர் சட்னி எனக்கும் பாஸ்டா பண்ணாங்க நானும் ரோஹித்தும் அதை சேர்ந்து சாப்பிட்டோம் இது வந்து அந்த மெக்ரோமியம் வாங்கி வீட்டில் மசாலா போட்டோம் இதனோட ரெசிபியை ஷேர் பண்ண முடியல தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்